மதம், சாதி, இனம், ஒரு குழந்தை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அல்லது ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஆடையின்றி பார்க்கும்போது அந்த குழந்தை எந்த மதத்தைச் சேர்ந்த குழந்தை என்று யாராலும் சொல்ல முடியாது. நிறத்தை வைத்தும் சொல்ல முடியாது. கருப்பாக இருக்கிறார்கள், வெள்ளையாக இருக்கிறார்கள், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிறத்திலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த உருவத்தை வைத்து, அவர்களுடைய உறுப்பை வைத்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று சொல்ல முடியும். ஆனால் அது எந்த மதத்தை சார்ந்த குழந்தை, எந்த நாட்டு குழந்தை என்று யாராலையும் சொல்ல முடியாது. அங்கே மதம் மறைந்து விடுகிறது. என்ன சாதி என்று அதுவும் மறைந்து விடுகிறது. நான் எப்பொழுதும் மதம் என்று சொல்லும் பொழுது தமிழர்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. அது தமிழ் மதம், தமிழ் சாதி. தமிழ்தான் என்னுடைய சாதி என்று நான் சொல்லிக்கொள்வேன், பறைசாற்றுவேன். ஒரு கேரளா பெரியவர் ஒரு பாட்டு ஒன்று பாடியதை என்னிடம் இப்பவும் இருக்கிறது. அது அந்த பாடல் தொடங்கும் வரியில் மனிதன் மதங்களை சிருஷ்டிச்சு, மனிதன் தெய்வங்களை சிருஷ்டிச்சு என்று அந்த பாடல். அது மலையாள மொழியில் இருக்கக்கூடியது. அது யார் அந்த பாடலை கேட்டாலும் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று ஒன்று சம்பந்தம் உள்ளது. தமிழிலிருந்துதான் மற்ற மொழிகள் வந்ததாக சொல்வதுண்டு. ஆதலினால் மதங்கள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது, சாதியும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய குணத்தில், நிறத்தில் நிச்சயமாக மதம் தெரியாது, சாதியும் தெரியாது. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு கிடையாது. ஆனால் சிலர் அப்படி இவர் இழிய குலத்தோன், இவன் உயர்ந்தவன் என்று பாகுபடுத்தி அதனால் பல பிரச்சனைகளை நம்மிடையே, மனிதர்களிடையே, நம்முடைய சமூகத்திடையே வேற்றுமைப்படுத்தி ஒரு துஷ்பிரயோகம் செய்கின்றனர். பாரதியார் ஒரு பாட்டு சொல்வது குழந்தைகளுக்கு சொன்னது, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஒரு பாடலை சொல்லியுள்ளார். சாஸ்திரங்கள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று அவர் குழந்தைகளுக்கு சொல்லியுள்ளார். சிறு வயதிலேயே அது பதிந்திருக்கும் என்பதற்காக குழந்தையை வைத்து பாடியதாக அந்த பாடல் இருக்கிறது. ஒரு தமிழ் பாடல், மிக அருமையான பாடல். சொல்வார்கள், சாதிகள் இரண்டு தான், ஒன்று ஆண் சாதி, மற்றொன்று பெண் சாதி. ஆனால் இந்த மனு தர்மம் என்ற ஒரு கோட்பாடை வைத்துக்கொண்டு மனிதர்களை நான்கு வர்ணங்களாக, நான்கு நிறங்களாக பிரித்து அவர்களை இழிந்தவன் தாழ்ந்தவன், இந்த வேலையை இவன்தான் செய்ய முடியும் என்று மக்களை வேறுபடுத்தி பிளவுபடுத்தி செய்கின்றனர். இதை பல அரசுகள் ஆதரிக்கின்றன. அதனால் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் வருகின்றன. இதையெல்லாம் கடந்து செல்வது மிக முக்கியம். எவ்வளவோ தலைவர்கள்,
இதை எதிர்த்து அந்த காலத்திலிருந்தே கொண்டிருந்தனர். பெண்கள் மாறாக்கு போடக்கூடாது என்று ஒரு 200 வருடத்திற்கு முன்பே கேரளாவில் பல பிரச்சனைகள் நடந்தது. திருவாங்கூர் சமாதானத்தில் நடந்தது. அப்பொழுது வைக்கம் போராட்டம் என்று ஒன்று நடந்தது. அப்பொழுது கடைசியாக எல்லோரும் இந்த மாறாக்கு போட்டுக்கொள்ளலாம் அப்படி என்று முடிவெடுத்தது. அது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. என்னுடைய கிராமத்தில் கூட அந்த இது போன்ற ஒரு சாதி பாகுபாடு இருந்தது. அப்பொழுது அவர்கள் இந்த குடியான தெரு அல்லது பிராமண தெரு இந்த தெருக்களில் வழியாக அவர்கள் போகக்கூடாது என்று ஒரு தடை இருந்தது. குளத்தில் பொது குளத்தில் போய் குளிக்கக்கூடாது, தண்ணீர் கிணத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றெல்லாம் பாகுபாடுபடுத்தி ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணி இழிவு பண்ணி கொடுமை பண்ண காலங்கள்லாம் இருக்கிறது. இதற்காக போராடியவர்களில் முக்கியமானவர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள். கேரளாவிலே வேறொரு பெரியவர் இருந்தார். அவர் பெயர் எனக்கு சரியாக ஞாபகம் வரவில்லை. அவரும் இதை எதிர்த்து போராடியவர். அவருடைய சிலை கூட சென்னையில் இருக்கிறது. இன்னும் பழைய பல கொடுமைகள் இன்றளவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ரொம்ப சந்தித்து வருகின்றனர். கலப்பு திருமணங்கள் வந்தாலும் அதை ஆதரித்தாலும் அங்கேயும் ஒரு ஆணவ கொலைகள் நடந்து வருகிறது. இந்த பிரச்சனைகளை மக்கள் தினம் தினம் சந்தித்து வருகின்றனர். இதையெல்லாம் என்று அழியுமோ ஒழியுமோ என்று தெரியவில்லை. சாதிகள் இல்லை அடி பாப்பா, சாஸ்திரங்கள் சொல்லாதடி பாப்பா என்று இந்த பாடலுடன் இந்த என்னுடைய பிரசங்கத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.